ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மெய்யத்தால் முடியாதே மெய்யலாவிட்டால் உனக்கு என்ன லைக். கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னெயில் இதில் பார்த்த மாதிரி, அதாவது கோயம்புத்தூர் மரைன் காலேஜ். இது வந்து மரைன் ரிலவெண்ட்டான காலேஜ் உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்ஸாக இருக்குது, யூஜிலையும் சரி, பிஜிலையும் சரி, இல்லை டிப்ளமோவும் சரி, இல்லை சர்டிஃபிகேட்லேயும் சரி, ப்ளஸ் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸுக்கு வந்து கம்பல்சரியாக வேணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையும் ஹைட் பார்க்குறாங்களா, ஐசைட் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி டீட்டெயில், ப்ளஸ் ஃபீஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் மரைன் ரிலவெண்ட்டான ஒரு காலேஜ் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மரைன் காலேஜோட இந்த மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா, மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டோ இல்லை ஒரு யூஜி முடிச்சிட்டோ பிஜிலேயோ யூஜிலேயோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபீஸ், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி, ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரிலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களோட கரியர் க்ரோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வீடியோவில் போய் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம மரைன் ரிலவெண்ட்டான ஏதாவது காலேஜ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மரைன் காலேஜ், அதாவது சிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மரைனில் கொஞ்சம் பெஸ்ட் காலேஜ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃபீஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும், ப்ளஸ் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் எப்படி பார்ப்பாங்க, யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்குது, பிஜியில் என்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக மரைன் ரிலவெண்ட்டான ஏதாவது காலேஜ் தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கோயம்புத்தூர் மரைன் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை எம்பிஏல லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மரைன் காலேஜ், இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, பேர்லேயே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தா பிடெக் பிஎஸ்சி கோர்ஸ், இது ரெண்டுமே மரைன் ரிலவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எம்பிஏ கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் கேட்டரிங் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 டேஸ், 6 டேஸ், 11 டேஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த், 1 இயர் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வரையும் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன். பட் மரைன் ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாபுக்கு போகிறப்ப தான் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாவே மெஜாரிட்டியான காலேஜில் மெஜாரிட்டியான கோர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, முக்கியமாக உங்களோட ஐசைட் எப்படி இருக்குது, ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிடெக் கோர்ஸ், பிடெக் பொறுத்தவரை மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது மட்டுமே பிஎஸ்சியில் வந்து பார்த்தா நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, ரெண்டுக்குமே சேம் எலிஜிபிலிட்டி தான் வந்து பார்த்தோம்னா, அதாவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் வந்து எடுத்துருக்கணும், ப்ளஸ் 60% மேலே வச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா 50% மேலே வச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா பிலோ 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே சி ரிலவெண்ட்டான உத்தரவு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு, அதனால ஏஜ் லிமிட் மோஸ்ட்லி நிறைய கோர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்சி பிடெக் போத்துக்குமே ஐஎம்யூசிஇடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதே தெரியாதில்ல. இது வந்து பார்த்தா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டிலேருந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு. டாப் மரைன் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், முக்கியமாக வந்து பிஇ பிடெக் கோர்ஸோ பிஎஸ்சியோ அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா, இது பிஜிக்காக கூட கண்டக்ட் பண்ணுறாங்க எம்பிஏ கோர்ஸ்க்கு, எம்இஎம் டெக் கோர்ஸ்க்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் ப்ளஸ் டூ படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் இங்கிலீஷ் இது ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி டெப்த்து வீடியோ நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தடுத்த டீட்டெயில் இது ரிலவெண்ட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிடெக் பிஎஸ்சி ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் பிடெக் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சில சீட்ஸ் வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா கூட ட்ரை பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயில் வீடியோ அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு ஈஸியாக அட்மிஷன் கிடைச்சிடும், ஸ்கோர் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஐசைட் பார்ப்போம் இந்த மாதிரி.
ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் ஐசைட் வந்து இவ்வளோ இருக்கணும், கலர் பிளைண்ட்லஸ் பிஎஸ்சிக்கு ஐசைட் வந்து பார்த்தா 6x6 வித் நோ கலர் பிளைண்ட்னஸ், மினிமம் ஹைட் சுட் பி 157 சென்டிமீட்டர் இருக்கணும், கண்டிப்பாக ஹைட் வந்து பார்ப்பாங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்தா பிஎஸ்சி பிடெக் கோர்ஸ்க்கு உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிபிஏ கோர்ஸு எம்பிஏ கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா பிபிஏ பொறுத்தவரையும் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை, லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏலையும் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. லாஜிஸ்டிக் அப்படின்னா தளவாடங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு, முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ரெலவெண்ட்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா பிபிஏக்கு வந்து பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மெரிட் பேஸில் அட்மிஷன் கொடுத்துருவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிஏக்கு வந்து பார்த்தோம்னா தனியாக IMUCET-லேருந்து எம்பிஏக்காக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட சிலபஸ் எல்லாமே ரீசனிங் ஆப்டியூடு இதை பேஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி டெப்த் வீடியோ அடுத்தடுத்து வந்து வந்து பார்க்கலாம். இந்த காலேஜின் இல்லை, நிறைய காலேஜில் எம்பிஏ இந்த லாஜிஸ்டிக் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு IMUCET-ஓட ரேங்க் ஹோல்டர் வந்து கேட்குறாங்க, அதாவது அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. பட் பிஜிக்குன்னு தனியாக இருக்கும், எம்பிஏக்குன்னு சிலபஸ் வந்து தனியாக இருக்கும், யூஜிக்குன்னு தனியாக இருக்கும் உங்களுக்கு. யூஜிக்கு எழுதிட்டு நீங்கள் பிஜிக்கு ட்ரை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எம்பிஏக்கு வந்து பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிபிஏக்கு மெரிட்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லை உங்களுக்கு. ஸோ பிபிஏக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10th+2 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த குரூப்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அடுத்து பிபிஏக்கு வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் 35 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா எந்த பேச்சுலர் டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் இது அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா பிடெக் கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, பிடெக்கில் மரைன் இன்ஜினியரிங் இருக்குது, பிஎஸ்சியில் நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு, பிபிஏ இருக்குது, எம்பிஏ இருக்குது, ரெண்டுமே லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்குது. இதில் வந்து பார்த்தா பிடெக் பிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ இதுக்கு வந்து பார்த்தோம்னா IMUCET-ஓட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. பட் பிபிஏ பொறுத்தவரை மெரிட்ல அட்மிஷன் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வேற என்ன கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா டிப்ளமோ இன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபீஸ் டீட்டெயில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபீஸ் டீட்டெயிலும் வந்து பார்த்தலாம் நம்ம. ஸோ இது வந்து ஆவரேஜானது தான், இவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு, ஆவரேஜான டீட்டெயில் தான் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா பிடெக் கோர்ஸ்க்கு 3-4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 lakh வரையும் வரும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து லேட்டன்ட்ரி ஆப்ஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஆவரேஜான ரேஞ்ச் தான், இது கொஞ்சம் கூட குறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிப்ளமோ இன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு 1.5 lakh ரூபாய் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ 10th முடிச்சுட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 12th முடிச்சுட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிபிஎஸ்சி இல்லைனா ஸ்டேட் போர்டு எதில் வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 21 வயசு மேக்ஸிமமாக வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 12th முடிச்சுட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 12th முடிச்சுட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சுட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு உங்களுக்கு கேட்டரிங் ரிலவெண்ட்டாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ளமோ இன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 1.5 lakh 3 வருஷத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதில் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, முக்கியமாக இடிஓ மரைன் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க, ஃபிசிக்கலி எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ டூரேஷன் வந்து பார்த்தோம்னா 16-17 weeks அப்படின்னு போட்டிருக்காங்க நம்மளுக்கு, 6-8 months அந்த மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஜிபி ரேட்டிங், இந்த ஜிபி ரேட்டிங் பற்றி நிறைய பேர் டெப்த் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க, அடுத்தடுத்த வீடியோ அது ரெலவெண்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜில் ஜிபி ரேட்டிங்கான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 6 months ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ 10th முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாம், +2 முடிச்சுட்டும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஐசைட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மினிமம் டு மேக்ஸிமம் இயர்ஸ் அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா எல்லா கோர்ஸுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றி டெப்த் டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜிபி ரேட்டிங் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜிபி ரேட்டிங் பற்றி, கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜில் கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் ஜிஎம்பி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, 1 இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மரைன் பாய்லர் அண்ட் ஸ்டீம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் ஆப்ரேஷன் லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை வோல்டேஜ் சேஃப்டி அண்ட் ஸ்விட்ச் கியர் மேனேஜ்மெண்ட் லெவல் அப்படிங்கிற கோர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 5 days, 6 days, 11 days இதுக்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு.
அப்புறம் வந்து பார்த்தா மரைன் பாய்லர் அண்ட் ஸ்டீம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. பிரிட்ஜிங் கோர்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர்ஸ் டு இடிஓ அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. ஹை வோல்டேஜ் சேஃப்டி அண்ட் ஸ்விட்ச் கியர் ஆப்ரேஷனல் லெவல் இந்த கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. மோஸ்ட்லி இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். பட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மரைன் ரிலவெண்டான கோர்ஸ் இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிடெக் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அட்மிஷன் போடுவீங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மரைன் காலேஜில் அவைலபிளாக இருக்க கோர்ஸ் உங்களுக்கு. சப்போஸ் மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கேரியர் கோர்ஸுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.